வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கரட்டாம்பட்டி அருகாமையில உள்ள பகலவாடி என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சத்திரம் என்ற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கிராமத்துல சாரங்கநாதர் சித்தர்னு சொல்லக்கூடிய சிவனடியாரோடைய ஜீவ சமாதி இந்த ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த சாரங்கநாதர் சித்தருடைய ஜீவ சமாதியை தான் நம்ம தமிழ் வழிகாட்டி காணொலியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிவ சிவலிங்கம் ஹரஹரலிங்கம் ஓம் நம சிவ சங்கரலிங்கம் சிவலிங்கம் ஹரஹரலிங்கம் ஓம் நம சிவசங்கரலிங்கம் சிவ சிவலிங்கம் ஹரஹரலிங்கம் ஓம் நம சிவசங்கரலிங்கம் இந்த ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சிவபீடம் சொல்லக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் பக்கத்திலேயே இவருடைய ஜீவ சமாதி என அமைஞ்சிருக்கு. இந்த சிவபீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாம்பர ஈஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய முழு தகவலையும் நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், என்ன ஏது, எந்தெந்த நேரங்களில் என்னென்ன பூஜைகள் நடக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த சிவபீடத்துக்கு பக்கத்திலேயே தான் இந்த சாரங்கநாதர் சித்தருடைய ஜீவ சமாதியானது இருக்கு. இந்த சாரங்கநாதர் சித்தருடைய ஜீவ சமாதி முன்பு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஒரு யாக குண்டம் வளர்க்குறாங்க. இது எதுக்காக வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை, ரொம்ப நாளாகவே திருமணம் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த சாரங்கநாதர் சித்தருடைய சமாதி முன்பு நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு என்னுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும், தடை இல்லாமல் நடக்கணும்னு பக்தியோட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆகுது அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும் இல்லை, மறுக்க முடியாத உண்மை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் வந்து சித்தர் முன்னாடி அவருங்க ஜாதகத்தை வச்சு மனமுருகி வேண்டிட்டு போனவங்க அத்தனை பேர்த்துக்குமே நல்லபடியாக திருமணம் நடந்து வந்திருக்காங்க. இந்த சிவபீடத்தில் சாரங்கநாதருடைய ஆத்மா இன்னமும் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சிவலிங்கம் ஹரஹரலிங்கம் ஓம் நம சிவசங்கரலிங்கம். அதே போல தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாலும் கூட, அதாவது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கட்டும், இல்லை வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த வேலை கிடைக்காம போகுது அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, பௌர்ணமி அன்று இந்த சாரங்கநாதர் சித்தர் கோவிலுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய குறைகளை மனம் உருகி சொன்னீங்க அப்படின்னா, அடுத்த 3 பௌர்ணமிக்கு அடுத்து உங்களுடைய தொழில் வளமாக இருக்கட்டும், உங்களுக்கு வேலையே கிடைக்காம இருந்த வேலையும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. மாக சதுர்தசி மகா பருவமுன உத்பவமைனதி அத்புதலிங்கம் ஆதியந்த முழு ஹரி பிரம்மலகே அந்து தெளிய நீ அனந்தலிங்கம். அதே போல நம்மளுடைய வீட்டில் எல்லாமே இருந்தும் கூட
பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நீங்க இந்த சாரங்கநாதர் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து மனமுருகி உங்களுடைய பிரச்சனையை இந்த சாரங்கநாதர் சித்தரிடம் உங்களுடைய பிரச்சனையை மனமுருகி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் சரியாயிரும். இந்த பௌர்ணமியில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பௌர்ணமி மாலை 4:30 5 மணி அளவில் இந்த பௌர்ணமி பூஜையானது ஆரம்பிக்குது. இந்த பூஜையை இங்கே ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட புரோகிதர் பக்தர்கள் அனைவரும் வந்ததுக்கு பிறகு 108 போற்றிகளை அவருடைய நாவால் சொல்லி மற்ற பக்தர்களையும் சொல்ல வைத்து அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகங்களை வாங்கி ஜீவ சமாதியான அதாவது சாரங்க சித்தர் முன்பு வைத்து சில மந்திரங்களை ஓதி அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இங்கே யாகம் வளர்க்குறாரு. யாகம் வளர்த்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்த பிறகு இங்கு வைத்து படைக்கப்பட்ட இனிப்பு பலகாரங்களை வந்த பக்தர்களுக்கு இந்த சன்னதியில் இனிப்பு பலகாரத்தை வைத்து எதற்காக படைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி நான் இந்த புரோகிதர்ட்டையும் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த யாகங்கள் எல்லாம் முடிஞ்சு இந்த இனிப்பு பண்டத்தை கொடுத்து இனி உங்கள் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் வந்து நினச்சி பார்க்குறேன். ஸோ அது போல தான் எனக்கு தோணுது, அதனால் நான் சொன்னேன். சிவசிவலிங்கம் ஹரஹரலிங்கம் ஓம் நம சிவசங்கரலிங்கம் சிவசிவலிங்கம் ஹரஹரலிங்கம் ஓம் நம சிவசங்கரலிங்கம் சிவசிவலிங்கம் பௌர்ணமி அன்று வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வராங்க. அதாவது யாக குண்டத்துக்கு தேவையான பொருட்களும் சிலர் வந்து இனிப்பு, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாகத்துக்கு தேவையான குச்சி அந்த நெய் பாக்கெட்டு இது போன்ற நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன பொருட்கள்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலோட புரோகிதர் நம்பரை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எந்த நேரத்தில் எப்போ பூஜை என்னென்ன நாங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத தெளிவாகவே கேட்டுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனலில் இங்கே இந்த சிவபீடத்தில் உள்ள சாரங்க சித்தருடைய ஜீவ சமாதியையும் அங்கே நடந்த பௌர்ணமி பூஜையையும் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் சிலர் திருமணமாகாமல் இருக்கலாம், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், தொழிலில் பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்புங்க. அவங்க இந்த பௌர்ணமியில் கலந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே நண்பர்களே, நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.